சூப்பர் ஸ்டார் ரஜினியின் படங்களில் நடிக்க வேண்டும் என பல நடிகர் நடிகைகள் போட்டி போடுவது, சண்டை போடுவதன் அனைத்தையும் செய்வார்கள். அந்த அளவுக்கு இவர் நடிக்கும் படத்தில் சிறுகாட்சியில் தோன்றினால் கூட அந்த நடிகர்களின் வாழ்க்கை வசந்தமாகும். மேலும் பின்னணி பட பணியாளர்களும் அவர் படத்தில் சிறு வேலை செய்தால் கூட அதிர்ஷ்டமாக கருதுவார்கள். அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரின் மதிப்பு இந்திய சினிமாவில் உயர்ந்த ஒன்று. ஆனால் சூப்பர் ஸ்டாருடன் ஜோடி போட்டு நடித்த நடிகர்களின் வாழ்க்கையை காணாமல் போன விஷயத்தை செய்யார் பாலு பேட்டியில் தெரிவித்துள்ளார். சூப்பர் ஸ்டாருடன் எந்த நடிகை நடித்தாலும் அவர்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள், கோடிக்கணக்கில் சம்பள உயர்வு என எல்லாமே கைகூடும். இதன் காரணமாக சூப்பர் ஸ்டார் படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய பட்ஜெட் படங்களாக இருந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு ரஜினியுடன் நடிக்க தயாராவார்கள். உதாரணமாக நடிகை கீர்த்தி சுரேஷ் தனக்கு வந்த பொனியின் சிவன் பட வாய்ப்பை உதறிவிட்டு ரஜினியின் அண்ணாத்த படத்தில் நடித்தார். அந்த படம் தோல்வியடைந்திருந்தாலும் பிறவி பலன் பெற்றது போல் கீர்த்தி சுரேஷ் உற்சாகமாக வலம் வருகிறார். அதே போல் நடிகை ஸ்ரேயா சரணும் தெலுங்கிலும் தமிழிலும் சரிவர வாய்ப்பு இல்லாத போது சூப்பர் ஸ்டாரின் சிவாஜி படத்தில் குடும்ப குத்துவிளக்காக நடித்து விஜய் விக்ரம் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் தொடர்ந்து நடித்து புகழ் பெற்றார். இதனிடையே சூப்பர் ஸ்டாரின் படத்தில் நடித்து தனது வாழ்க்கையே பாலிவுட் நடிகையை தொலைத்துள்ளார். ரஜினியின் நடிப்பில் 2002 தமிழில் வெளியான பாபா திரைப்படம் பெரும் தோல்வியடைந்தது. இமயமலையில் இருக்கும் பாபா கடவுளின் சக்தியை பற்றி உணர்த்தும் வகையில் இப்படத்தின் கதை உருவானது. இதில் சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக நடித்த பாலிவுட் நடிகை மனிஷா கொய்ராலா இப்படத்தில் அவருக்கு காதலியாக வலம் வருவார். ஏற்கனவே இவர் அர்ஜுனுடன், முதல்வன், கமலுடன் இந்தியனோட படங்களில் நடித்து தமிழில் பரிச்சயமான நிலையில் பாபா படத்தில் ரஜினியுடன் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. ஆனால் இப்படத்தின் தோல்வியால் தனது ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் மனிஷா கொய்ராலா இழந்தது மட்டுமின்றி குடிப்பழக்கத்துக்கும் ஆளானார். இன்று வரை இவரே இந்த படத்தில் கமிட் ஆனார் என புலம்பி வருவதாக அவரை வெளிப்படையாக பல போட்டிகளில் கூறியுள்ளார்.